எமது நாட்டில் சுவையான போசணை மிக்க பல வகைகள் 100க்கும் அதிகமாக காணப்படுகின்றது. இதில் மா, வாழை, அன்னாசி, பப்பாசி, ரம்புட்டான் போன்ற பல பயிர்கள் பல்வேறு விருத்தி செய்யப்பட்ட முறைகளில் வணிக ரீதியாக பயிரிடப்படுகின்றது. இந்த பிரதான பல பயிர்களுக்கு மேலதிகமாக பல சுவையான போசணை மிக்க பல வகைகளும் எமது நாட்டில் காணப்படுகின்றது. இந்த குறை நுகர்வு பல வகைகளும் எமது நாட்டவரின் போசணை தேவையை பூர்த்தி செய்வதில் பங்களிக்கின்றது. இந்த குறை நுகர்வு பல வகைகளில் இருந்து பல்வேறு பெறுமதி சேர்க்கப்பட்ட உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுவதுடன் இந்த பல வகைகள் அதிக மருத்துவ குணம் கொண்டதாகவும் அமைகின்றது. இந்த பல வகைகளில் இருந்தான பல்வேறு உற்பத்தி தற்பொழுது எமது சந்தைகளில் காணப்படுகின்றது. இவ்வாறான பல உற்பத்திகள் வணிக ரீதியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. மாறிவரும் வாழ்க்கை முறை, உணவு பழக்கம், அதிக விவசாய ரசாயனங்களின் பாவனை என்பன எமது போசணை மற்றும் உணவு காப்புக்கு பெரும் சவாலாக அமைகின்றது. எமது நாட்டில் காணப்படும் 100க்கும் மேற்பட்ட பல பயிர்களை பயிரிட்டு சரியான முறையில் நடத்தி செல்வதன் மூலம் எம் நாட்டவரின் போசணை தேவைக்கான தீர்வை வழங்க முடியும். எமது நாட்டின் ஈரம் மற்றும் இடைவலயத்தில் வீட்டுத் தோட்டங்களில் மிகவும் இலகுவாக பயிரிடக்கூடிய பயிர்தான் சிறு கிச்சிலி பழம். இந்த பயிர் தற்பொழுது உலர் வலயத்தில் கூட வணிக ரீதியாக பயிரிடப்பட்டு வருகின்றது. இந்த சிறு கிச்சிலி பழம் பயிர்ச்செய்கை தொடர்பாக பல்வேறு பரிசோதனைகளை அம்பாந்தோட்டை மாவட்டத்தின் அங்குனுகொலபெல்லஸில் காணப்படும் தானியங்கள், அவரை மற்றும் எண்ணெய் பயிர்ச்செய்கை ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையம் மேற்கொண்டு வருகின்றது. அந்த பரிசோதனைகள் மூலம் பல சாதகமான முடிவுகளும் எமக்கு கிடைத்துள்ளது. நாம் இப்பொழுது இருப்பது தோடை பயிர்கள் பற்றிய பரிசோதனை நடைபெறும் பகுதியில். இங்கு எமது நாட்டு தோடை வர்க்கமான சிறு கிச்சிலி பழம் பற்றிய பரிசோதனைகளே மேற்கொள்ளப்படுகின்றன. இங்கு வெவ்வேறான நாரத்தை வர்க்கங்கள் பயிரிடப்பட்டு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இங்கு இந்த பயிர்கள் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த பயிர் தற்பொழுது அறுவடை நிலையை அடைந்துள்ளது. இங்கு நாம் எதிர்பார்ப்பது இந்த நாரத்தை வர்க்கத்தை எமது விவசாயிகளுக்கு அறிமுகம் செய்து அதன் உற்பத்தியை அதிகரித்து அதை ஏற்றுமதி செய்வதேயாகும். அதன் மூலம் எமது விவசாயிகளுக்கு வருமானமும் எமது நாட்டுக்கு அந்நிய செலாவணியும் கிடைக்கின்றது. இதன் மூலம் எமது நாட்டின் பொருளாதார விருத்திக்கும் உதவ முடியும். இங்கு பல நாரத்தை வர்க்கங்கள் காணப்படுகின்றன. அவற்றில் நீண்ட காலமாக பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அவற்றின் போசணை தன்மை பற்றி பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இவ்வாறான பரிசோதனைகள் 8 வருடங்களாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அந்த பரிசோதனைகளில் இருந்து நமது விவசாயிகளுக்கு சிறந்த நாரத்தை வர்க்கத்தை வழங்குவதற்கான நடவடிக்கைகள், அவற்றில் நோய் பீடை கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கான வழிகாட்டல்களுக்கான ஆராய்ச்சிகள் என்பன மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த பயிரில் ஜூன் ஜூலை மாதத்திலிருந்து ஆகஸ்ட் வரை இந்த பிரதேசத்தில் அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமன்றி நீர்ப்பாசனத்துடன் பயிற்சிகையை நடாத்தி சென்றால் மேலும் பல தடவைகள் எம்மால் அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். எமது விவசாயிகளும் மழை நீரை நம்பி மாத்திரம் இந்த செய்கையில் ஈடுபடாமல் சிறந்த நீர்ப்பாசனம், சிறந்த போசணை என்பவற்றை வழங்கி உரிய காலத்தில் மேலதிக கிளைகளை கத்தரித்து செய்கையை நடாத்தி செல்வதன் மூலம் சிறந்த அறுவடையை பெற்றுக்கொள்ள முடியும். அது மாத்திரமன்றி இந்த சிறு கிச்சிலி பழ வர்க்கத்தை எமது விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலம் எமது நாட்டுக்கு தேவையான நேரத்தையை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்து வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும்
தோடை போன்றவற்றின் அளவை குறைத்து டொலரை மீதப்படுத்தி கொள்ளவே நாம் எதிர்பார்க்கின்றோம். உண்மையில் நாம் இந்த பயிர் தொடர்பாக மேற்கொள்ளும் பரிசோதனைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகும். இதன் மூலம் நமது நாட்டின் விவசாயிகளுக்கு கிடைக்கும் பயன்கள் அளப்பரியனவாகும். சிறந்ததொரு பயிற்சிகையை பெற்றுக்கொள்ள சிறந்த சூரிய ஒளி கிடைக்கக்கூடியதொரு இடத்தை பயிற்சிகைக்காக தெரிவு செய்வது முக்கியமாகும். இந்த பயிற்சிகைக்கு நன்கு நீர் வடிப்புள்ள மெல்லிய லோம் மண் மிகவும் பொருத்தமானது. ஆரம்ப வளர்ச்சி அவத்தையில் உலர் காலநிலை காணப்படுவது சிறந்தது. இந்த பயிற்சிகைக்காக நிலத்தை தயார்படுத்தும் போது மண்ணரிப்பை தடுக்க நடவடிக்கைகளை மேற்கொள்வது முக்கியமாகும். சாதாரணமாக பயிற்சிகை நிலத்தை தயார் செய்யும் போது 4 மீட்டர் x 4 மீட்டர் நடுகை இடைவெளியை பின்பற்றுவது சிறந்தது. நீங்கள் இயந்திரங்களை கொண்டு நிலத்தை பயன்படுத்துவதாயின், பயிற்சிகையை நடாத்துவதாயின், அல்லது வணிக ரீதியாக பயிர் செய்வதாயின் 6 மீட்டர் x 4 மீட்டர் என்ற நடுகை இடைவெளியை பின்பற்றுவது சிறந்தது. உங்கள் பயிற்சிகை நிலத்தில் நடுகை குழிகளை இடும்போது பயிற்சிகை நிலத்தில் தளர்வான மண்படை காணப்படுமாயின் 60 சென்டிமீட்டர் x 60 சென்டிமீட்டர் x 60 சென்டிமீட்டர் அளவில் நடுகை குழிகளை அமைப்பது சிறந்தது. அதேபோல் உங்களது பயிர் நிலத்தில் இறுக்கமான மண்படை காணப்பட்டால் 1 மீட்டர் x 1 மீட்டர் x 1 மீட்டர் என்ற அளவில் நடுகை குழிகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். கன்றுகளை நடுவதற்கு 2 வாரங்களுக்கு முதல் நடுகை குழிகளை மேல்மண் மற்றும் சேதனப்பசலை என்பவற்றை கலந்து நிரப்பிக்கொள்ள வேண்டும். சரியான முறையில் வெட்டப்பட்டு ஊடக கலவை நிரப்பப்பட்ட குழிகளின் மத்தியில் இதுபோல் குழியொன்றை இட்டு அதில் கன்றுகளை நாட்டிக்கொள்ளுங்கள். கன்றுகளை நடுவதற்கு முன்னர் இதுபோன்று பொலித்தீன் பையை அகற்றி நடுகை செய்யுங்கள். நீங்கள் நடுகைக்காக பயன்படுத்துவது ஒட்டுதல் மேற்கொண்ட கன்றாயின் ஒட்டுச்சந்தி நிலத்திலிருந்து 6 அங்குல உயரத்தில் காணப்படுமாறு நடுகை செய்ய வேண்டும். கன்றை நடுகை செய்ததன் பின்னர் முதலாவது பசலை இடும்போது கன்றிலிருந்து 10 சென்டிமீட்டர் இடைவெளியில் பசலையை இட்டு கலந்து நீர்ப்பாசனத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களது பயிற்சிகைக்கு நீர்ப்பாசனம் செய்வது மிகவும் முக்கியமாகும். தேவையான அளவு நீர்ப்பாசனம் செய்வதும் முக்கியமாகும். பெரிய மரங்களில் பூக்கள் உருவாக 1 அல்லது 2 மாதம் வரை உலர்வான காலநிலை ஒன்று காணப்பட வேண்டும். அதனால் அந்த சந்தர்ப்பத்தில் நீர்ப்பாசனம் மேற்கொள்ள தேவையில்லை. மலர்கள் மலர்ந்து காய்கள் உருவாகும் போது நீர்ப்பாசனம் செய்வது முக்கியமாகும். அதன் பின்னர் தாவரத்தில் வாடல் நிலை அவதானிக்கப்பட்டால் மாத்திரம் நீர்ப்பாசனம் மேற்கொள்வது போதுமானது. மரம் வளரும் போது 2 அடி உயரம் வரை வளரும் கிளைகளை அகற்றிவிட வேண்டும். இந்த
இந்த படத்தில் காணப்படுவது போல் பிரதான கிளைகள் 3 அல்லது 4 வளர அனுமதியுங்கள். மரம் மிகவும் உயரமாக வளருமாயின் தேவையான உயரத்திற்கு ஏற்ப கிளைகளை வெட்டிக்கொள்ளுங்கள். மரத்திற்கு சிறந்த சூரிய ஒளி கிடைப்பதை உறுதி செய்வது முக்கியமாகும். மேலதிகமாக வளரும் கிளைகளையும் இறந்த கிளைகளையும் முறையாக வெட்டி அகற்றிக்கொள்ளுங்கள். இதன் போது நோய் தாக்கம் ஏற்பட்ட கிளைகளையும் அகற்றிக்கொள்வது சிறந்தது. பசலை இடும்போது விவசாய திணைக்களத்தின் பரிந்துரைகளை பின்பற்றுங்கள். நீர்ப்பாசனத்துடன் பயிர் செய்வதாயின் வருடத்திற்கு தேவையான பசலையை 3 இடலாம். நீர்ப்பாசன வசதிகள் இல்லாத விடத்து வருடத்திற்கு தேவையான பசலையை 2 பிரித்து 2 பசலை இடலாம். பசலை இட்ட பின் நீர்ப்பாசனம் செய்வது மிகவும் முக்கியமாகும். முடியுமான ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இரசாயன பசலையுடன் சேதன பசலையையும் பயிருக்கு இடுங்கள். வளர்ச்சியின் ஆரம்பத்தில் வருடம் ஒன்றிற்கு 10 to 15 kg வரையான சேதன பசலை போதுமானது. அறுவடையை பெற்றுக்கொள்ளும் மரமெனின் 20 to 25 kg சேதன பசலை போதுமானது. பயிற்சிகையின் போது களை கட்டுப்பாடு பீடை கட்டுப்பாடு என்பனவும் மிகவும் முக்கியமானதாகும். இந்த சிறு கிச்சிலி பழச்சிகையை உலர் வளையம், ஈரவளையம், இடைவளையம் என அனைத்து வளையங்களிலும் மேற்கொள்ள முடியும். இந்த சிறு கிச்சிலி பழச்சிகையை வணிக ரீதியாக பல பாகங்களில் மேற்கொள்ள முடியும். இந்த சிறு கிச்சிலி பழத்தை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் தோடைக்கு பதிலாக பயன்படுத்தவும் முடியும். இந்த சிறு கிச்சிலி பழச்சிகையில் இணைந்து கொள்ளுமாறு நாம் உங்களையும் அழைக்கின்றோம்.